ஐ லவ் யூ. நான் தாயு மனவன். இந்த வீடியோ எதை பற்றினா, இந்த உலகம் இயற்கையாக உருவானது, இதில் செயற்கையாக சில விஷயங்கள் அறிவியல் உருவாக்கியிருந்தாலும் என்றைக்குமே ஒவ்வொரு நாளும் ஆச்சரியத்தையும் அழகையும் நம்மளுக்கான விருப்பத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் இயற்கையான விஷயங்கள் மட்டும்தான். அந்த இயற்கையான விஷயங்களில் ரொம்ப முக்கியமானது மலைகள். எங்கே போனாலும் நீங்கள் டூர் போகிறவங்களுக்கு கேளுங்க, இல்லை ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கேளுங்க, எங்கே போனாலும் மலைகளை ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த உலகத்தில் வெவ்வேறு நாடுகளில், வெவ்வேறு இடங்களில், வெவ்வேறு ஸ்டேட்டுகளில் அழகான மலைகள், உயரமான மலைகள், பசுமையான மலைகள் எவ்வளவோ இருக்கலாம். ஏன், நம்ம ஊரில் இல்லையா? அப்படி ஒரு மலையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது வேறு எந்த மலையும் இல்லை, தொட்டபெட்டா. தொட்டபெட்டா இங்கே இருக்க நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது. ஊட்டியிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர், ஊட்டியிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 2623 மீட்ரு உயரத்தில் இருக்குது. அங்கேருந்து ஊட்டியை பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னு நினைங்க, செம்ம வியூவாக இருக்கும். அப்படி ஒரு பிளேஸ் தான் தொட்டபெட்டா. அங்கேருந்து கோயம்புத்தூர்லக்கு எல்லா மலைகளும் தெரியும்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு அப்சர்வேட்ரி கூட கிபி, அதாவது கிபி ஒரு ஆங்கிலர் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா அந்த டைமில், கிபி 1846 ஒரு அப்சர்வேட்ரி வானியல் ஆராய்ச்சி மையம் அது ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அந்த அப்சர்வேட்ரியை வந்து அடுத்து ஒரு 15 வருஷம் கூட ஆகலை, உடனே வந்து ஊட்டி, ஊட்டியில் இருக்க ஒரு 9 மைல் இந்த மிலிட்ரி கேம்ப்லாம் இருக்கும்ல, மிலிட்ரி சோல்ஜர்ஸ்லாம் தங்குற இடம், வெல்லிங்ஸ்டன் அந்த ஒரு இடம், அங்கே வந்து 1859 வருஷமே திரும்ப மாற்றிருக்காங்க. அங்கேருந்து கொஞ்ச நாள் கூட ஆகலை, மறுபடியும் வந்து ஊட்டிக்க மாற்றிட்டேன், சாரி தொட்டபெட்டாவுக்கே மாற்றிட்டாங்க. அப்படி மாற்றுறப்ப அது என்னன்னு உங்களுக்கே தெரியும், இப்போ அது செயல்படாமே போயிடுச்சு, யாருக்கும் பயன் இல்லாமல் சும்மாவே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பப்ளிக்கும் யூஸ் பண்ணுறதில்ல, டூரிஸ்ட்டும் வந்து பார்க்குறதில்ல, ஸோ சும்மாயிடுச்சு. ஒரே இடத்துல இருந்தாலும் இன்னாரம் அந்த அப்சர்வேட்ரி நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். தொட்டபெட்டாங்கிறது கன்னட மொழி இருக்குல்ல, கன்னடா, அதிலிருந்து வந்த ஒரு சொல்லுன்னு சொல்கிறாங்க. கன்னடத்தில் தொட்டபெட்டான்னா தொட்டான்னா பெரிய அப்படின்னு அர்த்தம், பெட்டான்னா மலை அப்படின்னு, பெரிய மலையை குறிக்கிறது தான் அந்த சொல். அதுபோக அந்த காலம் மன்னர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்கல்ல, மன்னர்கள்லாம் ஆட்சி செஞ்சப்ப அதில் பெரிய சோழ சேர மன்னர்கள்லாம், சேர மன்னர்களில் பிரிஞ்சலன்னு ஒரு கோட்டையவே வச்சு நல்லா அங்கே தொட்டபெட்டாலே நல்லா ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதுபோக கடையல் வள்ளல்களில் ஒருத்தனான நல்லின்றவர் அங்கேருந்து ரூல் பண்ணனால அவருக்கும் அவரோட பேரில் வந்து நலிமலைன்னு ஒரு இடம் அங்கே இருக்குது. நலிமலைனா, நலின்னா குளிரான இடம்னு அர்த்தம், குளிரான இடம் வந்து மலை நலிமலை, அவரோட நேமில் அந்த மலை அழைக்கப்படுது. ஸோ இவ்வளோ அழகான இடங்கள் ஊட்டியிலையும், ஊட்டியிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் அப்படின்றப்ப தொட்டபெட்டா வந்து உயரமான மலைகள், தமிழ்நாட்டிலே உயரமான மலைன்னு சொல்கிறாங்க. தொட்டபெட்டாவுக்கு இன்னொரு இது இருக்குது, தோட்டி மலைன்னு கூட சொல்கிறாங்க. தோட்டி மலைன்னா, தோட்டின்னா வந்து யானையோட அங்குசம் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் தோட்டின்னு சொல்லுவாங்க. அதோட ரிலேட் பண்ணுற, அங்குசத்தோட ரிலேட் பண்ணுறனால அந்த மலையை ரிலேட் பண்ணுறனால தோட்டி மலைன்னு கூட சொல்கிறாங்க. அந்த கால சங்க காலத்தில் அந்த மாதிரி மன்னர்கள் காலத்தில், சேர மன்னர் பெருஞ்சல் விளாண்டார்ல, அவங்க காலத்தில் அந்த பேர் வச்சுருக்காங்க. இன்றைக்கும் அங்கே போகிறவங்க, டூரிஸ்ட்டாக இருக்கட்டும், ட்ராவல் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், ஊட்டி போனால் கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம் தொட்டபெட்டா. அங்கே என்ன அப்சர்வேட்ரி தான் இல்லை, ஊட்டியில் இருக்குல்ல,
ஊட்டியில் இருந்த ஒரு அப்சர்வேட்டரியும் இப்போ செயல்படாமல் இருக்குது. ஸோ மலைகள் வந்து நம்ம ஊர்லேயே இருக்குது, அழகாகவும் இருக்குது, நம்ம விரும்பக்கூடிய வகையில் இருக்குது. அங்கே நின்று போய் பார்த்தோம்னா செம வியூவாக இருக்கும். அப்படியே மனசெல்லாம் லேசாகி ஒரு அழகான ஒரு அமைதியான ஒரு இடத்துல அழகாக ரசித்தோம்னா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். ஊட்டியும் சரி, கோயம்புத்தூரில் இருக்க சுற்றி இருக்கிற மலைகளும் சரி, அவ்வளோ அழகாக தெரியும். என்ன அந்த அப்சர்வேட்டரி மட்டும்தான் கொஞ்சம் இல்லாமல் இருக்கிறது ஒரு மைனஸ். மற்றபடி மலைகள் ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ உயரத்தில் இருக்குது. உயரமாக இருக்கிற எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் சொல்கிறேன், உயரமாக இருந்த உயரத்தில் இருக்க எதுவும் அழகாக தான் தெரியும், எதுவாக இருந்தால் சரி. ஸோ இதை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் நீங்கள் அந்த அப்சர்வேட்டரி பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இது போல் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.